இந்த விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்க, இந்த விழுப்புரம் மாவட்டம் கல்வியில எத்தனாவது மாவட்டம்? கடைசி மாவட்டம், கல்வியில கடைசி மாவட்டம். ஆனா இந்த டாஸ்மார்க் விற்பனை நம்பர் ஒன். அப்ப நினைச்சு பாருங்க, 55 வருஷமா ரெண்டு கட்சி ஆட்சி செய்து படிப்பு கேட்டா படிப்பு கொடுக்கல, ஆனா சாராயத்தை ஊத்தி 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 கொடுக்குறான். குடிங்க குடிங்க, நீங்க படிக்காதீங்க, குடிங்க, குடிச்சு நாசமா போங்க. எந்த ஒரு தொழிற்சாலை இந்த மாவட்டத்தில் இருக்கா? ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். அப்பனா என்ன அர்த்தம் அது? அப்ப எப்ப முன்னேற போகுது? நீர்நிலைகளை பாதுகாக்கிறது நந்தன் கால்வாய், அதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா ரெண்டு கட்சியும் நாங்க நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய். எங்க வந்தது நந்தன் கால்வாய்? தோ வருது, தோ வருது, தோ வருது. எவ்வளவு நாள் கேட்டு இருக்கோம்? 30 வருஷமா கேட்டு இருக்கோம். 30னா எவ்வளவு? இதான் கிடைக்கும். நாம வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு வளர்ச்சி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் இருக்கிறது, ஒன்று வன்னியர்கள், அடுத்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயம் சேர்த்தா 40 விழுக்காடு மக்கள் தொகை தமிழ்நாட்டில். இந்த ரெண்டு சமுதாயம் முன்னேறிடுச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறும். இது சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா, சாதாரண எல்லாரும் ஏத்துக்கிறது. ஒரு 40 விழுக்காட்டு மக்கள் ஒரு மாநிலத்தில் முன்னேறுனா அந்த ஒட்டுமொத்த மாவட்டம் முன்னேறும், அந்த மாநிலம் முன்னேறும். அதான நாங்க கேட்கிறோம். 10.5 என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவு, ஆனால் அது முதல் கட்டம். அது எவ்வளோ போராடி வாங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது ரத்து செய்தது, பிறகு உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அது நல்ல அம்சங்கள் உள்ள தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் 7 காரணங்களை சொல்லி இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த 7 காரணங்கள் சொல்லி அதுல 7-6 காரணங்களை ரத்து பண்ணிருக்கு, தள்ளுபடி செய்து இது தப்பான காரணம் சொல்லியிருக்கு. ஒரே ஒரு காரணம் என்ன? தரவுகள், புள்ளி விவரம் இல்லை. அதனால்தான் நான் தலைவர் நம்ம எல்லாம் போயிட்டு முதலமைச்சரை சந்தித்து கேட்டோம், இந்த கல்வியாண்டுக்குள் தமிழக சட்டமன்றத்திலே மீண்டும் சட்டத்தை கொண்டு வந்து, புதிய தரவுகளை வைத்த சட்டத்தை கொண்டு வந்து 10.5 விழுக்காடு உறுதி செய்யப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனக்கு என்னவோ போராட்டத்திற்கு அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியும் நம்ம போராட்டம் பண்ண எப்படி போராட்டம் பண்ணும் தெரியும். நம்ம கேட்கறது நியாயமான கோரிக்கை, நியாயமானதுதான் நம்ம கேட்கிறோம்.